வண்ணாரப்பேட்டையில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தன. வண்ணாரப்பேட்டை ராஜரத்னம் தெருவில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான மூன்றடுக்கு மாடி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் துணிகள் ஏற்றுமதி நிறுவனமும் இரண்டாவது தளத்தில் பிளாஸ்டிக் பொம்மைகள் தயாரிக்கும் கிடங்கும் உள்ளன. மூன்றாவது தளத்தில் இருந்த வீட்டில் நேற்றிரவு சமையல் எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியது. அங்கு குடியிருந்தவர்கள் மொட்டை மாடி வழியாக அருகில் இருந்த கட்டிடம் மீது இறங்கி உயிர் தப்பினர். சற்று நேரத்தில் இரண்டாவது தளத்திற்கு தீ பரவியதால் பிளாஸ்டிக் பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. பக்கத்துல வந்து சத்திரத்துல என் ஒய்ஃபோடைய தம்பி பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு எல்லாரும் கீழே ஃபயர் ஆயிடுச்சுன்னு நாங்கள் முதல்ல எல்லாருமே கீழே இறங்கிட்டோம். கீழே மொத்தம் 200 பேர் சத்திரத்தில் இருந்தோம். எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டு மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டே இருந்தது பில்டிங்கு. அப்புறம் கேட்டோம் யாருது என்னன்னு போது குடோன் காலியாக இருந்தது, யாருதுமே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மேலேருந்து ஒரு டார்ச் லைட் அடிச்சாங்க, எங்களுக்கு டார்ச் லைட் அடிச்சு காய்ச்சாங்க. அப்போ தான் மேலே யாரோ இருக்காங்க போனேன் எங்களுக்கு தெரிஞ்சுது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சத்திரத்துடைய மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா அவங்க ஒரு ரெண்டு குழந்தையும் ஒரு அம்மாவும் அங்கே தத்தளிச்சிருந்தாங்க. உடனே நாங்கள் ஒரு 4 பேர் இந்த பில்டிங்கில் அந்த பில்டிங்கு தாவி அந்த ரெண்டு குழந்தைய பஸ்ஸு தூக்கணும், அதுக்கப்புறம் அந்த அம்மாவை தூக்கி காப்பாற்றணும். அப்புறம் வேறு யாரும் இருக்காங்களான்னு கேட்டால் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, ஸோ தெரியல யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்களும் வேறு யாருமே இல்லைன்ட்டு தேடி பார்த்துட்டு கீழே வந்துடும். அது வரைக்கும் ஃபயர் சர்வீஸ் வரல. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணோம், உடனே வண்டி வந்து மேலே எல்லாத்தையும் அணைச்சிட்ருக்காங்க. பகுதியில் உள்ள சாலை மிக குறுகலாக இருந்ததால் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியவில்லை. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சாலையில் இருள் சூழ்ந்ததால் மேலே சென்று தீயை அணைப்பதும் சிரமமானது. 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் எரிந்து கரும்புகை வெளியேறியதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. பல மணி நேரம் கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முழுவதும் எரிந்து சாம்பலாகின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.